யாருக்கு என்ன பொறுப்புங்கிறத வசிக்க போறோம். இந்த சிறந்த ரொம்ப மகிழ்ச்சி. அமுதா அவர்கள் அவங்களுக்கு பிறந்த வீடு புகுந்த வேணும்னு இருக்கலாம், அதில் வளர்ந்த வீடுன்னு ஒன்று இருக்குது, அதுதான் வானொலி நிலையம். இந்த வானொலி நிலையத்திலே அவர் வளர்ந்தார்கள். இங்கே தான் எழுதவும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தயாரிக்கவும் கற்றுக்கிட்டாங்க. அதுக்கு காரணமாக இருந்தவர்களெல்லாம் மறக்காமல் இங்கே கூப்பிட்டு வந்துடுறாங்க. இந்த நன்றி மறக்காமல் யார் யார் இங்கே வானொலியில் வாய்ப்பு கொடுத்தார்களோ அவங்கெல்லாம் வந்துருக்குறாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வழக்கமாக இந்த குத்து விளக்கு ஏற்றுற பொறுப்பை, குத்து விளக்கு ஏற்றணும்னா அதுக்கு சில தகுதிகள் உண்டு. அது வந்து அவர்கள் பெண்களாக இருக்க வேண்டும், இளமையாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும். இது மூணும் இல்லாமல் இங்கே வந்ததுலேயே வயசான ரெண்டு ஆளை பார்த்து அதை ஏற்றுக்கிறாங்க. ஒன்று நான் எல்கிருஷ்ணன், நான் போகும்பொழுதே அண்ணாட்ட சொன்னேன், இது என்னன்னா நம்மளை பார்த்து குத்து விளக்கு சொல்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் என்ன சங்கடம்னா அது எது குத்து விளக்கு எது திரிங்கிறது கொஞ்சம் பார்வை போலா. நான் அவருக்கு சொல்லிவிட்டா அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, இதாக இருக்கா இந்த இடம்னா அப்படி ஒரு நிலைமை. இருந்தாலும் இது ரொம்ப மகிழ்ச்சி. அந்த ஒவ்வொரு பெண்ணனுடைய ஒவ்வொரு ஆணனுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே எப்படின்னா ஒவ்வொரு இந்த பெண்ணனுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்கார், அவர் தான் ராமலிங்கம். அது ரொம்ப அபூர்வம். அதாவது பெண்ணுக்கு பின்னாடி ஆண் இருக்கிறது காரணமாக ரொம்ப அபூர்வம். ஆணுக்கு பின்னாடி பெண் இருக்கிறது ரொம்ப சகஜம். என்னை கூட கேட்பாங்க உங்களோட வெற்றிக்கு பெண் உங்கள் மனைவி தான் காரணமானு. ஆமாம், என்னுடைய வெற்றிக்கு என்னுடைய மனைவி தான் காரணம். நான் முக்கியமான விஷயம் எழுதும்போதுலாம் அவங்க பிறந்த வீட்டுக்கு போடுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஏதோ ஒரு வகையில் ஒரு இதாக இருந்தது நல்லது தான். ஏதோ ஒரு வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது அந்த அளவுக்கு இவங்க பண்ணியிருக்கிறாங்க. அவதாராமன் அந்த பாட்டை கேட்கும்பொழுது முதல் தடவை அந்த கேசட்டை கேட்கும்போது சினிமா பாட்டு கேட்குற மாதிரி ஒரு, அதனால் அவங்க வந்து வார்த்தை வந்து ரொம்ப சினிமாவுக்கு தேவையான அளவுக்கு அந்த ரொம்ப எளிமையாக புரியுற மாதிரி எழுதுகிறாங்க. கவிதையும் நல்லா வருது, புது கவிதையும். அந்த சினிமாவுக்கு தேவைப்படுறது சொல்கிற வார்த்தை புரியணும், அதுக்கப்புறம் இசையமைப்பில் அது புரியாமல் போகலாம். அது நீ சொல்லுகிற கருத்து வந்து எளிமையாகவும் சுலபமாக இருக்கணுங்கிறது அவங்க அப்படி எழுதியிருக்கிறத பார்த்தேன். இந்த சொன்னது மாதிரி இந்த புத்தகம் வெளியிட்டது இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். இவங்க எழுதுகிற புத்தகம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் முதல்ல விடை தேடும் விடாங்கன்னு போட்டாங்க முதல்ல. இப்போ விழி தேடும் வழி ஏதோ ஒன்று ரெண்டுலேயும் தேடும் தேடும்னே வருது. அவங்க அந்த ஏதோ தேடிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு அது புரியுது. முதல்ல விடா தேடும் விடை தேடுங்கன்னா வழி தேடும் விழி அப்படிங்கிற மாதிரி அந்த தேடல் வந்து அவங்களுக்கு வெற்றி கொடுக்கும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை இருக்குது. அவர்களை பார்க்கும்பொழுதே இவங்க சினிமா உலகத்தில் நல்ல சிறந்த பெண் கவிஞராக வரணுங்கிறது தான் எங்களுடைய வாழ்த்து. அதுக்கு ஆதாரமாக இங்கே வந்த அவர்கள் இசையமைப்பாளர்னு சொன்னார்கள், எல் கிருஷ்ணன் சொன்னார். அந்த இசைக்கு தகுந்தா போல அவங்க நம்ம ரொம்ப நல்லா பொருத்தமாக எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். புத்தகம் வெளியிடுறது தான் கஷ்டம். புத்தகம் வெளியிட்டு இந்த காலத்தில் விற்பனை பண்ணுறது ரொம்ப சிரமம். ஒருத்தர் ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து பணம் சம்பாதிக்க 100 வழிகள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதிட்டு எழுதினவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். ஏன்னா நீயே பணம் சம்பாதிக்க 100 வழின்னு எழுதிட்டு நீ பிச்சை எடுக்கிறீன்னா அந்த 100 வழியில் அது ஒரு வழி சார். இப்போது இவர்கள் வருங்காலத்தில் மிகச்சிறந்த கவிஞராக வரணும், பெரிய திரைப்படத்துக்கு நிறைய பாடல்கள் எழுதி புகழ்பெறணுங்கிறது நம்முடைய விருப்பம், வாழ்த்துக்கள். மறுபடியும் எல்லாரும் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு வழிவிட்டு இவர்களுக்கு வாழ்த்து சொல்லி என்னுடைய உடையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். Thank you.
அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். சுஜீரனாஸ் பப்ளிகேஷன்ஸ் அண்ட் சுஜீரனாஸ் ப்ரொடக்ஷன் சார்பில் ஒலிநாடா வெளியீட்டு விழா, கவிதை ஒரு வெளியீட்டு விழா இரண்டும் ஒன்றாக நடக்க இருப்பதுதான். விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து பிஏடி அவர்களை இப்பொழுது மேடையாக திரு எல் கிருஷ்ணன் இசையமைப்பாளர்கள் மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். திரு தென்கட்சி ஒரு சுவாமிநாதன் உதவி நிலைய இயக்குனர் ஓய்வு சென்னை வானொலி மேடைக்கு அழைக்கிறேன். திரு எஸ் பழனிசாமி அவர்கள் நிகழ்ச்சி சொற்பாளர் சென்னை வானொலி மேடைக்கு அழைக்கிறேன். திரு சி தேவா அவர்கள் இசையமைப்பாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். டாக்டர் திரு ஆ சுவாமிநாதன் இயக்குனர் சென்னை பல்கலைக்கழகம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.